முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. சொல்லு ஜீவா, என்ன விஷயம்? மா, இத கொஞ்சம் பாருங்கம்மா. இது கொரியர்ல வந்துச்சுமா. யார் அனுப்புனாங்க? அட்ரஸ் எதுவும் இல்லையே. மா, இப்ப இதை யார் அனுப்புனாங்கன்றது நமக்கு முக்கியமே இல்ல. அண்ணனுக்கு நிச்சயம் பண்ண இந்த சமயத்துல இப்படி ஒரு போட்டோ கிடைச்சிருக்குன்னா இந்த விஷயம் எவ்வளவு சீரியஸானதுன்னு நம்ம விசாரிச்சு பாக்கணுமா? நம்ம இதை இப்படியே விட்டுற முடியாது. இப்படி போட்டோ வந்திருக்கிறது கார்த்திக் தெரியுமா? கொரியரை ரிசீவ் பண்ணதே அவன் தான். உங்ககிட்ட கூட இதை பத்தி சொல்ல வேணாம்னு தான் சொன்னான். ஆனா நான் தான் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும்னு சொன்னேன். இந்த போட்டோ பத்தி கார்த்திக் என்ன சொன்னா? அவனுக்கு பெருசா எந்த ஒரு குழப்பமோ சந்தேகமோ இல்லம்மா. கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கும்னு அண்ணன் நினைக்கிறான். சரியா தான் சொல்லியிருக்கான். எனக்குமே அப்படிதான் தோணுது. மா, அண்ணி மேல உங்களுக்கு இருக்க நம்பிக்கை எல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக இங்க பாரு ஜீவா, இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இத பத்தி நாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா அது முறையாகாது. இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். நீ போ. அம்மா, இல்லம்மா. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டல, நீ போ. ஜீவா, இந்த விஷயத்தை பத்தி வீட்ல வேற யார்கிட்டயே சொல்லிட்டு இருக்க கூடாது, புரிஞ்சுதா? சரிம்மா. வணக்கம். எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணுமே. சொல்லுங்கம்மா. நான் ஒரு போட்டோ அனுப்புறேன், அவன் கொஞ்சம் எனக்கு பிரச்சனை பண்றான். திருச்சியாலாமா? அப்படிதான் நினைக்கிறேன். விசாரிங்க, என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. சரிங்கம்மா, செஞ்சிடலாமா. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.